Hi, hello boys and girls, it's Megan and you're watching my new episode of Classic Bro. இந்த வீடியோ எதை பற்றி உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும். ஹவு காமிக்ஸ் என்டர் இன்டு மை லைஃப். எங்கேருந்து இதை ஆரம்பிக்கணும்னா 1995 அந்த ஸ்டோ இது விஷயத்த நான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கார்ட்டூன் நெட்ஒர்க்குன்ற ஒரு சேனல் வந்து இந்தியாவில் கொஞ்சம் பூம் ஆகிட்டு இருந்த டைம். ஏன்னா அப்போ தான் எனக்கு என் வீட்டில் அந்த கார்ட்டூன் நெட்ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆப்வியஸாக பாப்பாவாக தான் இருந்திருப்போம். ஸோ அந்த நாய் டைமில் வந்து நான் வந்து அதிகமாக பார்த்தது கார்ட்டூன் நெட்ஒர்க். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் என்ன பார்த்து அட்மையர் ஆன ஒரு கார்ட்டூன்னா வந்து ஆஸ் யூஷுவல் பேட்மேன். ஸோ பேட்மேன் பார்த்தோடனே அந்த கேட்ஜெட்ஸு கார்ஸ் எனக்கு அப்போவே அந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் கார் மேலே கிரேஸ் அதிகமாக இருந்ததுனால ஸோ பேட் மொபைல் பார்த்தோடனே லைக் வா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதிலிருந்து தான் நான் வந்து அதிகமாக நான் கார்ட்டூன் நெட்ஒர்க் மேலே ஈர்ப்பாகி லவ் ஆகி ஸோ பேட்மேன் வந்து ஃபஸ்ட்டு டிசி காமிக்ஸை என் லைஃப்பில் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ஸோ பேட்மேன் ஃபேனாக தான் அந்த டைமில் நான் வந்து ஒரு டிசி ஃபேனாகவே இருந்தேன். ஸோ அப்போக்கு அப்புறமா தான் வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கார்ட்டூன்ஸ் நெட்ஒர்க்காக காட்டுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஷோஸ்லாம் இருக்கும், டெக்ஸ்ட் ஆஃப் தி லேபரட்டரி, பாப்பாய், ஃபியூ அதர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து டைமில் தான் வந்து ஸோ எனக்கு வந்து பேட்மேனுடைய காமிக் பிடிக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமா தான் சூப்பர்மேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் வந்து பறக்கிறான், இங்கே இந்த கண்ணில் இந்த லேசர் லைட்ஸ் வருது, ஸ்பீடாக ஓடுறான் அப்படின்றப்போ பார்க்கும்போது வந்து எனக்கு டிசி வந்து வா. அப்புறமா அது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நான் வந்து பார்த்தேன். ஸ்பைடர்மேன் நான் ஃபஸ்ட் நான் எதில் பார்த்தேன், நான் வந்து ஃபாக்ஸ்கின்ன்ற ஒரு சேனல். அப்போ அந்த சேனல்லாம் வந்து நான் ஸ்பைடர்மேனை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஸோ அந்த டைம் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், பேட்மேன்லாம் எல்லாருமே சேர்ந்து ஒரே கம்பெனியாக இருந்து அப்படி தான் இருந்தாங்கன்னு நான் நினச்சிட்ருந்தேன். ஸோ இதுமேல் அதை பற்றி நான் மார்வல் பற்றி பேசுவேன், ஸ்பைடர்மேன் பற்றி நான் டீட்டெயிலாக நான் அப்புறமா நான் பேசுகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அப்படி தான் என்னுடைய பேட்மேன் மீன் டிசியோட ஃபேண்டமில் நான் ஒரு பர்சனாக என்டர் ஆகிறேன். ஸோ எனக்கு டிசி பற்றி அந்தளவுக்கு நாலேஜ் அந்த டைம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா போக பார்த்தீங்கன்னா வந்து பேட்மேன்லேயே நிறைய மூவிஸ்லாம் வந்தது. நான் சின்ன வயசில் பார்த்த பேட்மேன் மூவினா மைக்கேல் கிட்டன் பேட்மேன் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. அதில் ரெண்டு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாட்டு எல்லாமே நான் மோஸ்ட்டாக பார்த்துட்டேன் அந்த டைமே நான் பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச நான் 2008 ஐ கெஸ் அப்போ தான் எங்கள் வீட்டில் டிவிடி பிளேயர்லாம் வந்து. ஸோ அந்த டைமில் சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் மூவிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்ததுக்கப்புறமா தான் வந்து ஸோ எனக்கு வந்து பேட்மேன் மூவிஸ் வந்து ஒரு மூவியாக எடுப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வேற மாதிரி இருந்தது. அப்போது வந்து பேட் மொபைல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படியே போக ஓட்டுற நெருப்புலாம் ஃபயர்லாம் விட்டுட்டு வண்டி போகும்போது பார்த்தோன்னே இற நானும் அந்த மாதிரி காரை ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சின்ன வயசில் நான் அந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணி ஓ அந்த ஏஜ் டைம்லாம் ஒரு ஜாலியான ஏஜ் டைம். ஸோ அந்த டைம்லாம் வந்து நான் அப்போ தான் மூவிஸை என்டர் ஆகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய காமிக்ஸ் கார்ட்டூன்ஸாக நிறைய கார்ட்டூன்ஸ் மோஸ்ட் நம்ம பார்ப்போம். கார்ட்டூன் நெட்ஒர்க்கில் நிறைய ஜஸ்டிஸ் லீக், அதில் ஃப்ளாஷ் இருப்பான், எல்லாம் இருப்பான், அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அப்போது வந்து அந்த மாதிரி டைமில் வந்து நான் அந்த மூவிஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா 2013 தான் அந்த ஃப்ளாஷ் சீரீஸ் வந்து டபிள்யூசி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் திரும்பவும் வந்து ஒரு ஃபேன் பாயாக வந்து திரும்பவும் வந்து டிசிக்குள்ளே என்டர் ஆகிற டைம் வந்து அந்த ஃப்ளாஷ் தான் வந்து என்னை திரும்பவும் உள்ளே கொண்டு வந்தது. ஸோ ஃப்ளாஷ் வந்து ஒரு சீரீஸில் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த தி ஆரோன்னு வந்து ஆமாம் நான் ஆரோ அப்புறமா தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஆரோ தான் வந்தது நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர் சரியாக எனக்கு ஆமில்ல. பட் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணது ஃப்ளாஷ் தான் சஜஸ்ட் பண்ணான். அப்புறமா ஆரோ சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ ஆரோ சீரீஸ் பார்த்துட்டதுக்கப்புறமா தான் வந்து சூப்பர் கேர்ள் வந்தது. அப்புறமா டிசி லெஜெண்ட்ஸ் ஆஃப் டுமாரோ அப்படின்ட்டு நிறையா சீரீஸ்லாம் வந்தது. பட் அதுக்கப்புறமா போக வந்து ஒரு டிசியோடைய சீரீஸோட பார்க்குறதே நான் குறைச்சிட்டேன். ஏன்னா குவாலிட்டியாக இல்லை கண்டென்ட்டு. ஸோ டிசின்னா ஒரு கெத்து இருந்து விடத்துல ஒரு ரக்கட் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்த டிசி வந்து அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2018 அப்புறமா அது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது.
ஸோ மூவிஸ் பக்கம் வந்தீங்கன்னா பேட்மேன் பிகின்ஸ். சொல்லவா வேணும், பேட்மேன் பிகின்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச, ரொம்ப ரொம்ப ரொம்பவே பிடிச்ச பேட்மேன் மூவிஸ். அதுக்கப்புறமா ஹென்ரி கேவில் சூப்பர்மேன்லாம் வந்தாங்க சீரீஸ் பண்ணி, அந்தோட பார்ட் ஒன் வந்தது, பார்ட் டூ வரல, பட் அந்த அதுக்கு மேன் ஆஃப் ஸ்டீல் டூன்ற வர்றதுக்காக பதிலாக டான் ஆஃப் ஜஸ்டிஸை வந்தாங்க, கொண்டு வந்தானுங்க. அது ஃபஸ்ட் டைம் டான் ஆஃப் ஜஸ்டிஸ் நான் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் டைம் நான் பிடிக்கல, ஏன்னா டிசி மூவின்னு ஃபஸ்ட் டைம் நான் தேட்டரில் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் மூவினா டான் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். ஸோ அந்த டான் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல, பட் போக போக பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவில் வந்து ஜஸ்டிஸ் லீக்கில் கொண்டு வரும், எல்லாருமே சூப்பர் ஹீரோ ஃப்ளாஷ் எல்லாருமே கொண்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்னைடர் ஃபஸ்ட்டு மூவி எடுத்தார், ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அது சில ஹேண்ட்ஸ்லாம் மாறி 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 ஒரு ஸ்டோரியே ஒரு கொலாப்ஸ் ஆகிருச்சுன்னு தெரியும். பட் ஆனால் அதுக்கப்புறமா இப்போது வர மூவிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டோரி நல்லா இல்லை. ஸ்டோரி நல்லா இருந்தாலும் அந்த ஒரு சினிமோட்டோகிராஃபின்ற ஒரு கான்செப்ட் எங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் ஆகிற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ டிசி வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து மோஸ்ட்லி மணி மைண்டடாக இருந்து மூவிஸ் மேக் பண்ணுறாங்கன்றதான் என்னோடய ஐடியாலஜி, என்னுடைய ஒப்பீனியன் அது தான். பட் அங்கே ஃபேக்ட் என்ன, எண்ட் ஆஃப் தி டே எல்லாருமே வந்து மணிக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். பட் ஒரு ஃபேனாக வந்து பார்க்கும்போது ஒரு வந்து மணி மைண்டடாக ஒரு மூவிஸோ ஒரு சீரீஸோ எடுத்தோம்னா அது பெருசாக வராது. ஏன்னா ஆஸ் அ ஃபேனாக வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஆஸ் அ எக்ஸ் ஃபேன் மேபி இப்போ திரும்ப மேபி மாறலாம், நான் வந்து திரும்ப டிசி ஃபேனாகவும் மாறலாம். ஆஸ் அ எக்ஸ் ஃபேனாக வந்து கடைசியில் எப்படிலாம் எதுக்கெலாம் எக்ஸ் கொண்டு வந்துட்டிங்களடா, ஆஸ் அ எக்ஸ் ஃபேனாக வந்து எனக்கு டிசி வந்து ஒரு பிடிச்ச ஒரு ஷோ. ஏன்னா அந்த டார்க் டோன் நிறையா இருக்கும், ஃபைட் நல்லாயிருக்கும், ஹியூமர் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த ஒரு டார்க் டோன்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிறனால ஃபைட் சீன்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைப்டாக இருக்கும். ஸோ அதனாலே வந்து எனக்கு டிசியை வந்து கொஞ்சம் பிடிச்சிது. இப்போ திரும்ப அந்த ஸ்டோரிஸ்லாம் வந்து இதாகி இப்போ ஜேம்ஸ் கென் வந்து ஃபுல் ரீபூட் பண்ணுறோன்னு சொன்னோடனே ஐ வாஸ் லைக் எத்தனை ரீபூட் முடியல. ஏன்னா வந்து பேட்மேன் பிகின்ஸில் வந்து நம்ம யார் அவர் கிறிஸ்டின் பேல் வந்து மூவிஸ் பண்ணார். ஸோ கிறிஸ்டின் பேலுக்கு அப்புறமா கிறிஸ்டின் பேலோட பேட்மேன் அவர் பைப் பண்ணிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரீபோர்ட் பண்ணி பென் ஆப்லிக் வந்தாங்க. பென் ஆப்லிக் வந்து இப்போ திரும்ப பேட்மேன் ரீகேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஹென்ரி கேவில் உள்ளே வந்தார், ஹென்ரி கேவில் அதுக்கப்புறம் வெளியே அனுப்புனாங்க, திரும்பவும் ஹென்ரி கேவில் வந்து பிளாக் கடவுள் உள்ள கொண்டு வரான்னு வெளியே திரும்ப வெளியே தூக்கி போட்டாங்க. ஸோ ஃபுல்லாக கொலாப்ஸ் கொலாப்ஸாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இந்த ஒரு டென் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் நான் எப்போது சீரீஸ் பார்ப்பேன், அந்த மூவிஸ்ன்னு பார்க்க ஆரம்பிச்சிருந்த ஒரு டிக்கெட், அதாவது 2005 to 2015 இருந்த ஒரு நிறைய அதுலேயே நிறைய குழப்பங்கள் ரீபூட் ஆகின விஷயம் திரும்பவும் வந்து நெக்ஸ்ட் அடுத்த டிக்கெட்லேயும் இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றப்போ வந்து ஒரு டிசி ஃபேனுங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் வந்து மேபி டிசி வந்து உடைய ஒரு க்ரோத் வந்து கொஞ்சம் ட்ராபேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஃபோக்கஸ்ட் ஆன் மணி பேசிஸில் தான் இருக்குது, பட் தே ஹாவ் டு பிலீவ் வாட் டு கிவ். ஸோ ஃபேன் கிட்ட என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அது கொடுத்தா மேபி தே கேன் ஒர்க் அவுட். பட் டிசி இதுக்கப்புறம் என்ன பிளானில் இருக்காங்கன்றது நம்மளுக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஆனால் வந்து ஜேம்ஸ் கேன் சில லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, பட் என்னை ஃப்யூச்சரில் எப்படின்னு தெரில. பட் ஆனால் எனக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசியில் வந்து அதுக்கப்புறம் இந்த இடையில வந்து ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னால் செசாம் பிடிச்சிருந்தது. செசாம் டூ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கான்செப்ட் கூட வந்து எனக்கு ரொம்ப இதாக இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு ஃப்ளேவரியாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கும்போது ஒரு புதுசாக இருந்தது, செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளேவரியாக இருந்தது. ஓகே மேபி அது வந்து எனக்கு மேபி ஃப்யூச்சரில் வந்து செசாம் த்ரீ வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஐம் நாட் ஷுர், மேபி வந்தால்
கொஞ்சம் இம்ப்ரூவைசேஷன் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அவங்க நிறைய மல்டிவர்ஸ் மல்டிவர்ஸ் மல்டிவர்ஸ்னு சொல்லி, ஏன்னா மார்வல்லையும் ஆல்ரெடி மல்டிவர்ஸ்னு சில கான்செப்ட் உள்ள கொண்டு போயிட்டுருக்கு. சோனி இன்னொரு மல்டிவர்ஸ் சொல்லி ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்து அவங்களும் வந்து ஒரு ஸ்பைடர் வேர்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்டை கொண்டு போயிட்டுருக்காங்க. புரியல எனக்கு எத்தனை மல்டிவர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது. ஸோ எல்லா இடமே மல்டிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறோமோ அந்த மல்டிவர்ஸ்க்குள்ளே நான் வந்து திரும்ப திரும்ப நாங்கள் விழ ரெடியாக இல்லை. ஒரு தின் லெயினில் வந்து ஒரு ஸ்டோரி வேணும். அந்த ஒரு டென் மூவிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த டென் மூவிஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் புதுசாக திரும்ப ஒரு ரீபூட், ப்ராப்பராக ஒரு சாஃப்ட் ரீபூட்னு இல்லாமல் ஒரு ஃபுல் ரீபூட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ பண்ணுறது ஏதோ சாஃப்ட் ரீபூட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு. ஏன்னா வந்து ஏன் அந்த சாஃப்ட் ரீபூட் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நிறைய கேஸ்டிங் திரும்ப அதிலே தான் இருக்கிறாங்கன்றாங்க இல்லைன்றாங்க. ஸோ அதனால் வந்து அந்த சாஃப்ட் ரீபூட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு ப்ராப்பர் ஹார்ட் ரீபூட்டாக இருந்துருந்துச்சுன்னா மேபி வந்து ஒரு ஃபேன்ஸ் கிட்ட, மேபி இப்போ கரண்டில் இருக்கிற டிசி ஃபேன்ஸ் கிட்ட மேபி ஒரு கிளியர் விஷன் இருந்துருக்கலாம். அதுதான் என்னுடைய ஒப்பீனியன்ஸ். உங்களுக்கு என்ன தாட் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸை சொன்னீங்கன்னா மேபி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேபி உங்களோட கமெண்ட்ஸ் நான் படித்து காட்டி மேபி அதுக்கேற்ற ரிவ்யூஸ்லாம் ஒப்பீனியன்லாம் நம்ம ஷேர் பண்ணி ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம மேக் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுலாம் நினைக்கிறேன்.